நம்ம வித்தியாவுக்கும் சின்ன பண்ணுக்கும் சீமந்த வைப்போம்ல அப்போ தாம்பூல கவர்ல தேங்காயும் ஆரஞ்சு பழமோ போடறதுக்கு பதிலா எல்லா காய்கறிலையும் ஒவ்வொன்னா போட்டு குடுத்துரலாம் வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் குழம்பு வச்சாலும் சாப்பிடுவோம் கனி நீ சொன்னதா நல்ல இடியவாத்தான் இருக்கு என்னது தாம்பூல பொய்ல காய்கறி போட போறாமலா அப்படின்னா ஒரு அஞ்சாறு பைய தூக்கிடணும் அப்படின்னா நம்ம கீழே வசந்தா இருக்காள்ல அவன் தம்பி அவங்க ஊர்ல நிறைய காய்கறி தோட்டம் வச்சுருக்கானும்க்கா ஆமாக்க நீ நம்ம வசந்த தம்பி தானே ஆமாக்கா அவனேக்கா

தாம்புல பையில காய்கறி போடுறது கன்ஃபார்ம் தானே தாம்புல பையில காய்கறியெல்லாம் போட்டு கொடுக்குது சரி என்னாச்சுடா சின்ன பண்ணி என்ன சொன்னா அது வந்து சின்ன பண்ணுக்கு அப்பா அவங்க மாமனார் மாமியார் கிட்ட பேச வந்திருக்காராம் அதான் நீங்களும் வாரீங்களா கான்னு சரி அவ வந்திருக்க நேரம் நம்மளும் போய் பேசிட்டேனா ஒரு வேலை முடிஞ்சிரும்ல அதான் சரி நான் இப்ப வாரேன்னு சொன்ன பதுகா ஆமாக்கா அவங்க அப்பா இருக்கும்போது நாமளும் போய் பேசிட்டேதாங்க சரியா இருக்கும் சரி வாங்க நம்ம போவோம் புள்ளையில வர இப்ப ஸ்கூல்ல இருந்து வருமே ஏக்கா நாலரை மணி ஸ்கூல் விடுவாவோ மணி நாலு தானே ஆச்சு என்ன அதுக்குள்ள போய் பேசிட்டு வந்துருவோம் ஆமா நாலு மணி தானே ஆகுது இன்னொரு அரை மணி நேரம் இருக்குல்ல நம்ம அதுக்குள்ள போய் பேசிட்டு வந்துருவோம் சரி வாங்கக்கா போவோம் அங்க மல்லிகா வீட்டு மாமரத்துல இருந்து என்னத்துக்கு அவளும் கேட்டாலும் ஒரு மாங்காய் கூட தரமாட்டா சரியான ஒரு துண்டு கூட மாட்டேன்னு சொல்லிட்டா நான் உனக்கு சும்மா கேட்கல ரோஜிதான் கேட்டேன் ஆனாலும் தரமாட்டேன்னு சொல்லிட்டா அவ்வளவு அழுகி கீழே விழுந்தா கூட ஒரு துண்டு கூட தரமாட்டாக்கா அன்னைக்கு பாத்தா ரெண்டு மாங்காய் பழுத்து போய் கிடக்கு அதான் அனில் தின்னுட்டு போயிட்டா

சீமந்த செலவு குறையும் நினைச்சு வைக்கல சின்ன பொண்ணுக்கு அம்மா கிடையாது அப்புறம் எங்களுக்குன்னு தனியா சொந்தக்காரங்க உங்களை தவிர வேற யாரும் கிடையாது அதனால சீமந்த ரெண்டு குடும்பமும் சேர்த்து வச்சா சின்ன பொண்ணுக்கு சந்தோஷமா இருக்குமே தான் நாங்க வைக்கலாம்னு நினைச்சு பார்த்துக்கோங்க சரி உங்களுக்கு வசதி எப்படி அப்படி செய்யுங்க நாங்க என்னது சொல்ல ஆனா செலவு குறையுமேன்னு சாப்பிடலாம் ஒரு மாதிரி வெச்சிர கூடாது சாப்பிடலாம் நல்ல ருசியா வைக்கணும் காய்கறி வேலை அதிகம் அந்த ఇవంగ ఇష్టపడి చేయంగేని చొలిగిటి ఇవంగలే లిస్ట్ అలా తరువా పులక బ్రో చాపటికి పళ వకినమల అది ఊరి చంద్రంబలం నాలం పోదు ఆ

வீட்டுக்கு சம்பந்தி வந்திருக்காரு நான் வந்து பேசணும்னா அப்புறம் மரியாதையா இருக்காது லட்டி பொம்பளையா இவா அப்புறம் சம்பந்தி சீமந்தத்தை பத்தி ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே சொல்லுங்க என்னது நீயே எல்லாத்தையும் பேசிட்டியா இவளே எல்லாத்தையும் பேசியாச்சுன்னா வேணும்னே செலவெல்லாம் இழுத்து விட்டுருப்பாளா இவ இங்க இருந்தான்னா சம்மந்திக்கிட்ட ஒழுங்கா பேச விட மாட்டாளா என்ன பண்ணலாம் கமலா போய் ரெண்டு காப்பிய கொண்டாட்டி

இடி கமனா சேர் எடுத்து கொண்டு போடி அவங்க எல்லாம் உட்காரட்டும் வேண்டாம் என்னாச்சு நாங்க கீழே உட்கார்ந்துடலாம் அதுல இருந்து என்னாச்சு என் தங்கச்சி நாத்தனார் வித்யாவுக்கு நம்ம சின்ன பொண்ணுக்கு ஒரே இடத்துல ஒண்ணா சீமந்தா வைக்கலாம்னு நினைக்கும் அதான் அத பத்தி உங்க பேசலாம்னு வந்தா என்னாச்சு அதுக்கு என்னமா ரொம்ப சந்தோஷம் தாராளமா ரெண்டு பேருக்கும் ஒரே இடத்துல சீமந்தா வச்சிருவோம் ரெண்டு சீமந்தத்தையும் ஒண்ணா வச்சா நமக்கு நல்லது தானா செலவு கொஞ்சம் குறையும்ல செலவு பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல என்னாச்சு ரெண்டு பேருக்கும் சந்தோஷமா இருக்கும்ல ஒண்ணா வச்சா தான் வைக்கலாம்னு நினைக்கும் சரிம்மா சரிம்மா கேக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு செலவு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப தடபுடலாம் ஒண்ணும் பண்ணாண்டா நம்மளால என்ன முடியுமோ சிம்பிளா செஞ்சா போதும்மா அப்புறம் மத்தியான சாப்பாட்டை பத்தி என்னடி அது வந்து சமந்தி மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன சொன்னாங்கன்னா சுவாறு பருப்பு சாம்பார் ரசம் அப்புறம் ஒன்பது வகையான கூட்டு பொரியல் மூணு வகையான பாயாசம் அப்புறம் செந்தலம்பழம் இவ்ளோத்தையும் வைங்கன்னு சொன்னாங்க

அண்ணாச்சி கமலா கா சொன்னதுல பிரச்சனை இல்ல ஆனா நம்ம சின்ன பொண்ணு வித்யாவும் என்ன சொன்னவண்ணா என்னமோ சொன்னாவோ எப்பவும் போல சோறு குழம்பு சாம்பார் அவியல் பொரியல்னு வைக்கிறத விட ஒரு அஞ்சு வகையோ ஏழு வகையோ கலவ சாதம் வச்சா நல்லா இருக்குமே சொன்னாவ பத்திடுங்க ஆமா மரவேதோ அந்த மாதிரி சாப்பாடு கூட நல்லா இருக்கும் என்னது அஞ்சு வகையா ஏழு வகையான சாப்பாடா ஆமாக்கா இந்த எலுமிச்சை சோறு புளி சோறு தேங்காய் சோறு தயிர் சோறு அப்புறம் மாங்காய் சோறு அப்படின்னு ஒரு அஞ்சு வகையோ இல்லைன்னா ஏழு வகையோ செஞ்சா நல்லா இருக்குமே சொன்னாவ பத்திடுங்க